வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜால் தொலைக்காட்சியின் சர்வதேச செய்திகளுடன் நான் சிவகுமார் சிந்துஜா. சென் நதிக்கரையில் குவிந்த மக்களை காவல்துறையினர் தலையிட்டு வெளியேற்றினர். குவாய்டிஷினி பகுதியில் இன்று காலை நூற்றுக்கணக்கான மக்கள் குவிந்தனர். சமூக இடைவெளிகளை கடைபிடிக்காததால் அவர்களை கலைத்து செல்ல காவல்துறையினர் பணித்தனர். இப்பகுதியில் மது அருந்துவதற்கு முன்னதாகவே தடை விதிக்கப்பட்டிருந்தது. இன்று அது குறித்த சோதனை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டனர். கால்நடை வளர்ப்பதற்கு அவசர உதவியாக 60 மில்லியன் யூரோக்கள் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு அவசர கால உதவியாக 60 மில்லியன் யூரோக்கள் நிதி ஒதுக்கியுள்ளதாக பிரதமர் ஜீன் காஸ்டெக் அறிவித்துள்ளார். இந்த தொகை கடந்த 2020 11,000 யூரோக்களுக்கு குறைவான வருவாயை பெற்றிருந்த கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு வழங்கப்படும் என பிரதமர் அறிவித்துள்ளார். வெற்றி கூட்டணியில் 6 தொகுதிகள் பெறுவதற்கும் தோல்வி கூட்டணியில் 25 தொகுதிகள் பெறுவதற்கும் வேறுபாடுகள் உள்ளன என மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் பதில் அளித்துள்ளார். வெற்றி கூட்டணியில் 6 தொகுதிகள் பெறுவதற்கும் தோல்வி கூட்டணியில் 25 தொகுதிகள் பெறுவதற்கும் வேறுபாடுகள் உள்ளன என மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். அவரது பேட்டியில் அவர் தெரிவித்ததாவது, தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட பாஜவால் 10,000 ஓட்டுகள் வாங்க முடியாது. பாஜ போட்டியிடும் 20 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. கூட்டணிக்கு வரும்படி எமக்கு கமல் அழைப்பு விடுத்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீதும் என் மீதும் அவர்கள் வைத்திருக்கும் எண்ணத்திற்கு நன்றி. ஆனால் வெற்றி கூட்டணியில் 6 தொகுதிகள் பெறுவதற்கும் தோல்வி கூட்டணியில் 25 தொகுதிகள் பெறுவதற்கும் வேறுபாடுகள் உள்ளன. இங்கிலாந்தில் இரவு நேரத்தில் காருக்குள் இருந்தவாறு தவறாக ஈடுபட்ட காதலர்களை பிடித்த காவல்துறை கொரோனா விதிமுறைகளை மீறியதாக $40 அபராதம் விதித்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவலுக்கு பிறகு உலகம் முழுவதும் கடுமையான ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. வேகமாக பரவும் இந்த தொற்று நோயை தடுக்க சமூக விலகல் மட்டுமே மிக சிறந்த மருந்து என மருத்துவர்கள் கூறியுள்ளதால் அதற்கேற்ப ஒவ்வொரு நாடும் கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். இத்தாலி, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் 2வது அலை கொரோனா வைரஸ் பரவி வருவதால் அந்த நாடுகளில் மீண்டும் பல பகுதிகளில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. புதிதாக விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை தொலைக்காட்சி, ரேடியோ, நாளிதழ் மூலம் தெரியப்படுத்தி வரும் அரசு உள்ளூர் அரசு அலுவலர்கள் மூலம் விழிப்புணர்வுடன் கூடிய எச்சரிக்கையையும் கொடுத்து வருகின்றது. விமானம் வானில் பறக்கவிருந்த சமயத்தில் பயணி ஒருவர் தனக்கு கொரோனா என கூறி அதிர்ச்சியடைய வைத்த சம்பவம் டெல்லியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. டெல்லி விமான நிலையத்திலிருந்து புனேவிற்கு செல்லவிருந்த இண்டிகோ விமானம் ஒன்று புறப்பட்ட தயாராக ரன்வேயில் ஓடிக்கொண்டிருந்துள்ளது. அப்போது விமானத்தில் பயணம் செய்த நபர் ஒருவர் தனக்கு கொரோனா பாசிட்டிவ் என கூறி மருத்துவ சான்றிதழையும் காட்டியுள்ளார். இவர் கூறியதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சகபயணி விமான ஊழியர்களிடம் உடனடியாக தெரிவித்தனர். தரை கட்டுப்பாட்டு குழுவினரை தொடர்பு கொண்டு பேசி விமானத்தை மீண்டும் விமான நிலைய பார்க்கிங் பகுதிக்கு திருப்பினார். அதன்பின் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பயணி தெற்கு டெல்லியில் உள்ள மருத்துவமனையில் கொரோனா சிறப்பு சிகிச்சை வார்டுக்கு ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்கப்பட்டதோடு அவரின் வரிசையில் அமர்ந்திருந்த சீட் வரிசை 6, 7 மற்றும் 8 இருப்பவர்கள் தனியாக நிறுத்தப்பட்டிருக்கும் கோச்சில் ஏறி தனிமை முகாமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விமானம் முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டதோடு பயணிகள் அனைவருக்கும் PPE எனப்படும் பாதுகாப்பு கவச உடைகள் தரப்பட்டு விமான பயணம் முழுவதும் அதை அணிந்திருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டார்கள். இதன் பின்னரே விமானம் புனேவிக்கு புறப்பட்டு சென்றது. ஜால் தொலைக்காட்சியின் சர்வதேச பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் ஜால் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.